ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த ஓவர் ப்ரோட்டோகால் மைனிங் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்குது. அதாவது ஏர் ட்ராப் த்ரூ த கேவிசி. சில மைனிங் ஆப்பில் கேவிசி இல்லாமலே நாங்கள் வித்ட்ரா எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அவங்களோட மெயின் நெட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கேவிசி கொண்டு வர போகிறாங்க, கேவிசி ப்ரொசஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி அவங்க ஒஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அவங்க ட்விட்டர் நம்பரில் இது ஒரு ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துலேருந்து வந்த ஒரு விஷயம். ஸோ பார்த்துக்கொள்ளும் வந்தாலும் வராட்டியும் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏற்கனவே நாங்கள் கணக்கு கேவிசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை எங்களுக்கு ஃபெமிலியரைஸ்டான ஆக்கள். ஸோ டோன்ட் வரி, மைனிங் ஆப்பில் ஒர்க் பண்ணி கொண்டுருங்க. ஒவ்வொரு நாளும் செக்இன் பண்ணுங்கள், ஒரு நாள் மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள், இடைக்கிட வர மிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோடு அன்ஸ்டேக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணி வச்சுக்கிற கோயின்ஸை மார்ச் மாதம் பயன்படாத தேதிக்கு முன்னுக்கு நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த நேரம் ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது. அதுக்கு பிறகு நீங்கள் அன்ஸ்டேக் பண்ண வச்சுருக்க எல்லா கோயினுமே அவங்க பேர்ன் பண்ணிடுவாங்க, அப்படியே எடுத்து கொண்டுருவாங்க. ஸோ மார்ச் மாதம் 13ஆம் தேதி இன்னும் கொஞ்ச நாள் தான் கிடக்கு, அதை அன்ஸ்டேக் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த ஹோட் மைனிங்கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. இந்த ஓஜிசி மைனிங் அப்படி தான் இவங்ககிட்டருந்தும் ஒரு கம்பெயின் சம்மந்தமான ஒரு கண்டெஸ்ட் சம்மந்தமான அப்டேட் வந்திருக்கு. அடுத்தது இவங்களோட இந்த அத்தேன் மைனிங் அப்போ ப்ரீமியம் பேக்கேஜ் பற்றின ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அடுத்தது இந்த பை நெட்ஒர்க் மைனிங் அப், இது ஒரு ஓல்டு மைனிங் அப், எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டான மைனிங் அப் நான் ஸ்டார்ட் பண்ண மைனிங் அப், அது ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ வரக்கு முன்னாடி வர அப்டேட்ஸ், வீடியோ வந்த பிறகு வர லிங்க்ஸ் எல்லாமே அதில் அது ரெண்டுலேயும் தான் போஸ்ட் போடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொண்டீங்கன்னா எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, லெட்ஸ் மூவ் த வீடியோ. ஓஜிசி கம்யூனிட்டியில் அப்டேட் என்ன? ஓஜிசி கிரியேட்டிவ் கண்டென்ட், ஒரு கண்டென்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதில் நீங்கள் என்ன செய்யணும்னா, மீம் கிரியேட்டர்ஸ், கிஃப்ட் கிரியேட்டர்ஸ், ஸ்டிக்கர்ஸ் கிரியேட்டர்ஸ், ஏஐ ஆர்ட் கிரியேட்டர்ஸுக்கான ஒரு கண்டெஸ்ட். சப்ஸ்கிரைபர்ஸில் யாராவது இப்படியான இந்த டேலண்டோடு இருந்தீங்களா தான் நீங்கள் இந்த கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளலாம் எப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க. நீங்கள் கிரியேட் பண்ணி போட்டு ஒரு லிங்க் ஒன்று இருக்காங்க, ஃபில் த ஃபார்ம்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று தந்திருக்காங்க. அந்த உங்களோட டெலிகிராம் ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரி அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஃபில் ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணால் அந்த மீமுடையோ ஏ ஆர்ட்டுடையோ லிங்கை கொடுக்க வேண்டியிருக்கும், சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு யூ கேன் வின் அப் டு 30,000 ஓஜிசி கோயின் வரைக்கும் உங்களால் வின் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் விட முக்கியம் என்ன, நான் அடிக்கடி சொல்கிறது மைனிங். இந்த சைட்டால் வர அந்த கம்பெனி இந்த கம்பெனி எல்லாத்தையும் விட மெயினான விஷயம் இந்த மைனிங் தான். ஒவ்வொரு 20 ஹவர்ஸ் நினைக்கிற 20 ஹவர்ஸ்க்கு வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுறேன். சாரி, சில நேரத்தில் ஒவ்வொரு டைம் காட்டிக்கொண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டைம் சில நேரத்தில் 24 ஹவர்ஸ் காட்டும், சில நேரத்தில் 14 ஹவர்ஸ் காட்டும், சில நேரத்தில் 12 ஹவர்ஸ் காட்டும். ஸோ மைன் பண்ணிக்கொண்டுங்க. பை மைனிங் அப்படி அப்டேட் என்ன, பை ப்ரௌசர் இன்டர்ஃபேஸ் ரீடிசைன். அவங்களுடைய ப்ரௌசரை பை ப்ரௌசரை அவங்க ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. பை ப்ரௌசர்டா என்ன, பை மைனிங் அப்படி நாங்கள் பை மைனிங்கை மைன் பண்ணுறாங்க. நாங்கள் பை மைனிங் அப்போ மட்டும் வச்சிருக்கலாது, அதுக்கு சம்மந்தமான பை ப்ரௌசர்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிடும், பழைய மைனஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கூடாது நாங்கள் கேபிசிலாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பை ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணாதார்கள் பை ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற என்னன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் அதை பற்றி மேக் பண்ணல, என்னென்னா நான் மேக் பண்ண முன்னாடியே கணக்கு மைனிங் கணக்கு யூடியூப் வீடியோஸ் உட்பட வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நான் இடையில சேர்ந்தால் அதை பற்றி நான் ஃபுல் நாலேஜ் இல்லாமல் நான் அந்த பை மைனிங்குள்ளே வந்தேன். ஸோ அதை பற்றி நான் எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் வந்தாலும் நான் எடுத்து வைக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து பை ப்ரௌசர் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, பை ப்ரௌசர் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் நெட் எப்பன்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. கேவிசி சில பேருக்கு வந்துருக்கு, சில பேருக்கு வரல, சில பேருக்கு மிக்ரேட் ஆகலை, எனக்கெல்லாம் கேவிசி கம்ப்ளீட் ஆகி அந்த டோக்கானா இன்னும் பை ப்ரௌசருக்கு அவங்க அனுப்பல. பை ப்ரௌசர்லாம் நாங்கள் வாலெட் மாதிரி யூஸ் பண்ணலாம், வாலெட் தான் ஆக்சுவலி இது ஒரு வாலெட், எங்களுடைய பை கோயினாக வச்சுக்கொள்கிற வாலெட் மாதிரி தான் நாங்கள் பை ப்ரௌசரை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பை மைனிங்லேருந்து பை ப்ரௌசருக்கு என்ற கோயின் இன்னும் மிக்ரேட் ஆகலை, ஒரு வருஷமாக மிக்ரேட் ஆகாமல் இருக்குது. ஸோ பார்ப்போம், மைன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த எத்தேன் மைனிங் அப்படி ப்ரீமியம் பேக்கேஜை பற்றி, சில பேர் ப்ரீமியம் பேக்கேஜ் பை பண்ணியிருக்கிறீங்க பட் உங்களோட இது அப்டேட் ஆகலை, உங்களோட அப்ளை இது அப்டேட் ஆகாட்டி ஒரு நம்ம ஜோசிக்க வேணாம். கீழே ஒரு லிங்க் தந்திருக்காங்க, ஃபார்ம் லிங்க்னு சொல்லி போட்டு ஒரு ஒரு நீலகலில் தந்திருக்க எல்லாமே லிங்க் தான், இது அவங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல். அந்த லிங்குக்கு போனீங்களா இருந்தால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் பை பண்ணி உங்களோட இது அப்டேட் ஆகலை, உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட நோட், எனி ஒன் கோட் ஸ்பேம், யாராவது ஸ்பேம் பண்ணதாக இருந்தால் எப்படி நீங்கள் பே பண்ணாமல் அல்லது சரியாக பே பண்ணாங்க, சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் சரியாக பே பண்ணாமல் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய அக்கௌண்ட் வில் பி லாக்டுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ போலியாக நீங்கள் சப்மிட் பண்ண வேணாம், சரியாக நீங்கள் செஞ்சுருந்தீங்களா சப்மிட் பண்ணுங்கள். அதோட திஸ் வீக் ரோலிங் அவுட் அ நியூ வெர்ஷன், ஒரு புது வெர்ஷன் வரப்போது ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்காக, ஸ்டேக்கிங் பண்ணுற ஆப்ஷனோட புது மைனி புது ஒரு வெர்ஷன் வரப்போது அப்டேட் வரலாம்னு எதிர்பார்க்குறேன். அதோட லயன் டோக்கன் வில் எக்ஸ்பெக்டட் ஓப்பன் ஃபார் பப்ளிக் சேல், பப்ளிக் சேல் ஒன்று வரப்போது அதான் லான்ச் பேரில் வரப்போது இந்த லயன் டோக்கன்ற, அதோட 4 நாள் கிடக்கு இன்னும் இந்த கன்வெர்ஷன் டோக்கன் கன்வெர்ஷனுக்காக 4 நாள் கிடக்கு. அதாவது ஜெம் டோக்கன்ஸை ஏடிஹெச் டோக்கன்ஸை அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும் வந்தாங்க. ஏடிஹெச் தான் நாங்கள் மெயினான கோயின், அதில் ஜெம்மை நாங்கள் மைன் பண்ணி அது கூடாக ஏடிஹெச் நாங்கள் கன்வெர்ட் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. அதோட அந்த குவெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள வந்து கேவிசி கேவிசி ரிவார்ட்ஸ் எடுத்துக்கலாம், அதாவது உங்களோட ரெஃபரன்ஸ் கேவிசி கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கும் ரிவார்ட் வரும். ஸோ அந்த ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மைனிங்
ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்டேஷன் வரும் நினைக்கணும், மைனிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரீக்ஸை வடிவாக மெயின்டைன் பண்ணிக்கொண்டு வாங்க. அதில் பாருங்கள் கம்யூனிட்டி நெட்ஒர்க் லீடர் போர்ட்டு கேமிங் ஸோன்லாம் இருக்குங்க. கணக்கை இவங்களோட ப்ரொஜெக்ட் பின்னால் வெளியே பார்க்க ஒரு சின்ன நோமலாக தெரியுது, கணக்கு பெரிய ப்ரொஜெக்ட்டுக்கு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ கீப் மைனிங். அடுத்தது ஹோட் மைனிங் அப்படி என்ன, நியூ ஆப் இன் த ஹோட் எக்கோ சிஸ்டம். நம்மளோட ஹோட் எக்கோ சிஸ்டமில் புது நியூ அக்கௌண்ட் வரப்போது கேஸ் பூம்னு சொல்லப்போகிற ஒரு அக்கௌண்ட் வந்து போனதெல்லாம் என்ன வந்தது ஞாபகம் இருக்கும். இப்போ ஹோட் ஆப்னு சொல்லி ஒரு இது வந்து வந்திருக்காங்க, அது ஹோட் பேட்னு சொல்லி வந்திருக்கு. இதில் நாங்கள் சில கோயின்ஸ் லான்ச் பண்ணுறது அதுக்காக இது பயன்படுத்தப்படும். அதோட இன்னொரு புது ஆப்ஷன், நீங்கள் இனி 80% மேலே நீங்கள் ஃபில்லப் ஆக வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் 100% வந்த பிறகு சில கிளைம் பண்ணலாக இருக்கிறீங்க 2 hours ஒருக்காவோ 6 hours ஒருக்காவோ, அது அப்படி இல்லை. இன்றையோட அது கேன்சல் ஆகி நீங்கள் எப்போ வேணால் விரும்ப நேரத்தில் வேணால் கேன்சல் பண்ணிக்கொள்ளலாம். நான் பாருங்கள் லைவாக காட்டுறேன். இந்த ஹோட் பேருக்குள்ள வந்தாச்சு, ஹோட் பேட் ஆப் தான் காடிக்கொண்டு இன்னும் லான்ச் பண்ணல, கமிங் ஸ்டோன் ஆப்ஷன்லாம் இருக்குது. வார நேரம் நாங்கள் அது பார்த்துக்கொள்வோம். வார நேரத்தில் சில நேரம் ஹோட் கோயின் நாங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நாங்கள் எவ்வளோ நாளும் மைண்ட் பண்ண கோயின் அதில் கொடுத்து ஹோட் பேட்டில் நாங்கள் ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனில் வர வேண்டியது. ரைட், இது கிளைம் பண்ணி பார்ப்போம். கிளைம் ஆப்ஷனுக்கு வந்து கிளைம் கோட்டை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் என்ன டைம் ஃபில் ஆகலை, பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட முக்காவசி தாண்டி இருக்குது, ஆனால் ஃபில் ஆகலை. நான் இப்போ கிளைம் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் பேலன்ஸை பாருங்கள், சைவர்ஸும் சைவர் சேவர் இல்லை. இப்போ நான் கொடுத்த பிறகு சைவர்ஸும் சைவர் சேவர் சேவர் 3-9 போயிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ நீங்கள் இது ஃபுல்லாக வரைக்கும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. சில பேர் வேலை பிஸியில் மறந்துடுவீங்க. ஸோ கிடைக்கிறவங்க டைம் கிடைக்கும் நேரத்தில்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா இருந்தால் ஒரு உங்களோட கோயின்ஸ் குறையிறக்கும் சான்ஸ் இல்லை. அதோட ஹோட் வில்லேஜில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க, பூஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் 2 month கொடுக்க தான் மைண்ட் பண்ணுற அவசியம் இல்லை. இல்லை பூஸ்ட்னு சொல்லி ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்களா இருந்தால் 6 month எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம், 8 month எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம். அப்படி ஒவ்வொரு கிரேடையும் அப்கிரேட் பண்ணி பண்ணி போனீங்களா இருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சில பேர் வேலை பிஸியில் மறந்துடுவோம். ஸோ அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் 24 hours இருக்கா மைனிங் பண்ண மாதிரி இதையும் நாங்கள் ஒர்க் பண்ண மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்டேட்டடாக இருந்து கொள்ளுங்க. வர வர எல்லா அப்டேட்டையும் சின்ன சின்ன அப்டேட்டையும் நான் எங்கள் சேனலில் போஸ்ட் போட்டுக்கொண்டு இருப்பேன். ஓகே கேஸ், இன்றைக்கு கேச்சு எல்லா மைனிங் ஆப்ஸ் எல்லா அப்டேட்ஸும் எங்களோட டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனலையும் போஸ்ட்டாக போடணும். வீடியோ வரதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் வீடியோ வந்த பின்னாடியும் போடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் எந்த லிங்குமே கொடுக்க மாட்டேன், அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கீப் சப்போர்ட்டிங். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுறேன். ஓகே பை, தேங்க்யூ.